படம் வந்து ரொம்ப அக்கறையோடு எடுக்கப்பட்ட படம் அப்படின்றது வந்து அவங்க எடுத்துக்கிட்ட களம் மட்டும் இல்லை, அதை அதை எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே, குறிப்பாக அவங்க டேலண்ட்ஸ், அவங்க டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதில் இருந்து சிங்கர்ஸ் ஆரம்பித்து ஆர்டிஸ்ட் வரைக்குமே வந்து ஒரு ஒரு அக்கறையோடு பண்ணப்பட்ட படம். அண்ட் இதுக்கு அவங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப தைரியமானவங்க, ஒரு ரொம்ப கட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு படத்தை இனிஷியேட் பண்ண முடியும். குறிப்பாக இந்த தலைப்பு தமிழில் தலைப்பு இல்லைன்னா நமக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இல்லை. ஸ்டில் தே கோ வித் த டைட்டில். அவர் டைரக்டரோட விஷன், அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, இது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி நான் முதல்ல சாங்ஸ் பார்த்தப்போ வாய்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கே அப்படின்னு நினச்சேன். அண்டு அவங்க யார் பாடினாங்கன்னு அறிமுகப்படுத்தினப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு டீம் தேடி தேடி டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு சோமு வந்து அவருக்கு அப்புறம் இப்போ ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நான் வந்து 2006 வந்து கூத்துப்பட்டறையில் வந்து ஒரு இவெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க, அதுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அவர் ஒரு ரெண்டு ரோல் பண்ணியிருந்தார். ஒன்று அதே இதில் வந்து ஒரு பொண்ணாக ஒரு 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 ஷார்ட் இது ஒன்று பண்ணியிருந்தார். இன்னொன்றில் வந்து ஒரு வண்டிக்காரராக வருவார். பயங்கர வேரியேஷன், பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்தது. இப்போ நினச்சேன் ரொம்ப பொட்டென்ஷியலாக இருக்கார் அவர் அப்படின்னா, பட் நான் ரொம்ப பார்க்க மாட்டேன் அவர் ஃபிலிம்ஸில். எங்கேன்னு இருந்தேன். இந்த படம் வந்து அவருக்கு ஒரு சரியான ஒரு ஓப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். யுகபாரதி அவர் எப்பவும் சொல்கிற மாதிரி அந்த வரிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆல் தி சாங்ஸ் கேட்ட வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான படங்கள், இப்போது 100 பெரிய படங்களுக்கு நடுவில் அக்கறையோடு எடுக்கப்படுற 10 படங்கள் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த வரிசையில் இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த படத்தையும் மக்கள் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.